கட்சி ரீதியாக காயத்ரி ரகுராமினுடைய வாய்கள் கட்டுப்பட்டிருந்தது இவ்வளவு காலம். ஆனால் எப்போது அவர் அந்த ஒரு ஸ்டேட்மெண்டை கொடுத்தாரோ தற்போது அவர் ஃப்ரீ பேர்ட் ஆகிட்டாங்க. சோ ஃப்ரீ பேர்ட் ஆகினதுக்கு அப்புறமா இதுவரை பதுங்கி இருந்த அந்த பெண் தற்போது பாய்ந்து பாய்ந்து தாக்க தொடங்கி இருக்கிறார் தன் எதிரிகளை. குறிப்பாக ட்விட்டர் வாயிலாக முதல் கருத்தை அவர் வெளியிட்டிருந்தார். அதாவது தமிழக பாஜக கட்சியில் இருந்து விலகுவதாக அவர் அறிவித்திருந்தார். இந்த நிலையில் தான் தற்போது அவருடைய அந்த கட்சியினுடைய கட்டுப்பாடுகள் அவர் எதுவுமே செய்யாது. ஏனென்றால் அவர் தான் கட்சியிலே இல்லையே. சோ இப்ப வந்து அவங்க வந்து நேரடியாகவே அண்ணாமலையை தாக்கி ட்வீட்களை போட தொடங்கி இருக்கின்றார். குறிப்பாக பத்திரிகையாளர் சந்திப்பு ஒன்றிலே அண்ணாமலை திமுகவினுடைய 2 ஆண்டுகளுக்கு முன்பதான செக்ஸ் வீடியோ ஒன்றை வெளியிட போவதாக கூறியிருக்கின்றார். எந்த தலைவர் அப்படி கூறுவார்? அது மிகவும் அருவறுப்பானது. கட்சியில் இப்படித்தான் அச்சுறுத்தப்படுகிறார்கள். ஏறக்குறைய அந்த ஹனி ட்ராப் என்கின்ற ஒரு விடயத்தை பட்டவர்த்தனமாக அவர் போட்டு உடைத்திருந்தார். மேலும் இன்னும் பல டேப்கள் இருப்பது போல தெரிகிறது. அண்ணாமலை நாட்டுக்கோ கட்சிக்கோ நல்லது செய்யவில்லை, டேப்களை மட்டும் சேகரித்துக் கொண்டிருக்கின்றார். இது சரியான ஆதாரம், போலீசார் நடவடிக்கை எடுக்க வேண்டும். குறிப்பாக அண்ணாமலையினுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் அவை இதை ஒரு தன்னிலை விளக்கமாக அல்லது தற்சார்பு வாக்கு மூலமாகவே எடுத்துக்கொண்டு அண்ணாமலையை கைது செய்ய வேண்டும் என்பது போலாக தற்போது பெரும் அழுத்தங்களை கொடுக்க தொடங்கி இருக்கின்றார் அந்த நடிகை. குறிப்பாக சொல்லப்போனால் அவர் தற்போது ஆளும் கட்சியினுடைய ஆதரவு கரத்தையும் எதிர்நோக்கி நிற்கின்றார் என்பது போலான ஒரு நிலைப்பாடும் ஏற்பட்டிருக்கின்றதாம். ஏனென்று சொல்லப்போனால் இன்று காலையே அந்த நடிகை என்ன செய்திருக்கிறார் அப்படின்னு சொன்னால், பிறந்த நாள் வாழ்த்துக்களை, ஒரு நாளும் இல்லாத திருநாளாக இன்றைய பிறந்த நாள் வாழ்த்துக்களை கனிமொழி அவர்களுக்கு வழங்கி இருக்கின்றார் ட்விட்டர் வாயிலாக. சோ இது கூட ஒரு வித்தியாசமான ஒரு விடயமாகத்தான் பார்க்கப்படுகிறது. என்று சொன்னால் இதுவரை காலமும் திமுகவை சேர்ந்தவர்களை விரோதிகளாக பார்த்துக் கொண்டிருந்த அந்த நடிகை தற்போது திமுகவிற்கும் தன்னுடைய ஆதரவு நிலைப்பாட்டை கொடுக்க தொடங்கி இருக்கின்றார். இது நிச்சயமாக அண்ணாமலைக்கு எதிரான ஒரு பெரும் போர் நடவடிக்கையாகத்தான் பார்க்கப்படுவதாக கூறப்படுகிறது. நிச்சயம் அண்ணாமலையினுடைய அரசியல் எதிர்காலத்தை கேள்விக்குறிக்கு உள்ளாக்கக்கூடிய அளவிற்கு காயத்ரி ரகுராமனுடைய கடும் பதில் தாக்குதல்கள் இனி இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இது பற்றிய உங்கள் கருத்துக்களை நேர்கள் கமெண்ட் வாயிலாக தெரிவிக்கலாம்.